அவ எப்படியாட்டியும் 100 நாள் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு 10வது நாள் எபிசோட் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு வேக்கப் சாங், அதுக்கு டான்ஸ்லாம் ஆடினாங்க. ஸோ அதுக்கப்புறமா எல்லாருமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கதிரவன் மற்றும் விக்ரமன் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த டான்ஸ் மாரத்தான் நிகழ்ச்சியில் வந்துட்டு டான்ஸ் ஆனாங்க. மாரி படத்துடைய பாட்டுக்காக ஆடிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, விக்ரமன் பயங்கரமாக குத்து குத்துன்னு குத்திட்டாரு. அதுக்கப்புறமா விக்ரமன் தான் வந்துட்டு அதில் ஜெயிச்சு 400 மதிப்பெண்களையும் பெற்றார். இன்றைக்கி முழுக்க முழுக்க வந்துட்டு நம்ம ஜிபி முத்து அவர்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்னே சொல்லிட்டு இருந்தார். அப்புறம் பிக்பாஸ் அவரை தனியாக கன்ஃபெக்ஷனுக்குள்ளே பேசி, இந்த மாதிரி நாங்கள் உங்கள் பையன்கிட்டலாம் பேசிட்டோம், ரொம்ப நல்லா இருக்காங்களாம், நீங்கள் 100 டேஸ் உள்ளே இருந்து தான் வரணுன்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஜிபி முத்துவை ஓரளவுக்கு கொஞ்சம் பேசி சமாளிக்க வச்சாங்க. ஸோ ஜிபி முத்துவும் வந்துட்டு பேசிட்டு அழுதுட்டு போயிட்டாருங்க. அதுக்கப்புறமா இப்போ ரெண்டு டாஸ்க் போயிட்டுருக்கு, ஒன்று டான்ஸ் மாதிரி தானே, இன்னொன்று கதை சொல்ல போகிறோம். சரி, கதை சொல்ல போகிறோம்ல வந்துட்டு யார் யாரெல்லாம் இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஜே மகேஸ்வரி பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, மைனா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கதிரவன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதே மாதிரி ஷிவினும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதில் பிஜே மகேஸ்வரி இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் பேச விடாமல் பட்டு பட்டுன்னு எல்லாருமே 3 பட்டன் அழுத்திட்டாங்க. ஸோ அவங்க வந்துட்டு பாதியிலேயே வெளியே வந்துட்டாங்க. ஆனால் மைனா, கதிரவன், அதுக்கப்புறமா ஷிவின் இவங்க 3 பேருமே வந்துட்டு தொடர்ந்து பேசி நாமினேஷன் ஃப்ரீ ஜோனுக்கு போயிட்டாங்க. இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஷிவினுடைய கதை தான். ஸோ அவங்க சொன்னது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அது அவங்கள மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேட்டராக இருக்கும் அப்படின்றத டவுட்டே கிடையாது. ஸோ அவங்க கதை சொல்லும்போது எல்லாருமே பயங்கரமாக அழுன்னு அழுதுட்டாங்க. ஜிபி முத்துலேருந்து எல்லாருமே வந்துட்டு கதறி கதறி அழுதுட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து தான் சொல்லணும். சரி, இவங்க எல்லாருமே கதை சொல்ல போகிறோம் அப்படின்னு முடிச்சதுக்கப்புறமா மேலும் மறுபடியும் அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம அமுதவாணன் மற்றும் நிபாஷினி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த டான்ஸில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அமுதவாணன் தான் ஜெயிச்சார். நிபாஷினி வந்துட்டு தோத்துட்டாங்க. அமுதவாணனுக்கு 400 மதிப்பெண் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் நம்ம நிபாஷினி வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க தோத்ததுக்காக. ஸோ எல்லாமே வந்துட்டு இல்லை இல்லை ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொன்னாங்க. இதில் இந்த அசல் கோளாறு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் உண்மையிலே பயங்கரமான கோளாறாக இருப்பான் போல். எல்லா பொண்ணுக்கிட்டேயுமே போயிட்டு ரொம்ப சொல்லுற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பொண்ணுக்கிட்ட போய் கூட வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியுதா, நான் அப்படி ரொம்ப க்ளோஸாக கிட்ட போய் நெருங்கி அந்த மாதிரி வந்துட்டு பேசுனாங்க. பட் அதுக்கு நிபாஷினி சரி ஓகே அப்படி தான் நார்மலாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அசல் கோளாறு வந்துட்டு ஏதோ ரொம்ப ஒரு மாதிரி டீப்பாக போய் பேசுகிற மாதிரி வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. அசல் கோளாருக்கு அவருக்கு மன்மதன் நினப்பு, கிட்டத்தட்ட எல்லா பொண்ணுங்கிட்டையும் போய்ட்டு ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இவன் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஆயிஷா, நிபாஷினி, அதுக்கப்புறமா வந்துட்டு குயின்ஸி இவங்க எல்லாமே வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு பேசினா இதுக்கப்புறம் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஆயிஷா வந்துட்டு அசல் கோளாறு நிபாஷினியை லவ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் குயின்ஸி வந்துட்டு ஏ ஃப்ரெண்ட்ஸ் தான்ப்பா, அவன் என்னையே அக்கான்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, அது கொஞ்சம் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா விஜய் மகேஸ்வரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அமுதவாணனை யாருமே நாமினேஷன் பண்ண மாட்டாங்க அடுத்த வாரம். அப்படி இருக்கும்போது எதுக்காக மறுபடியும் அவரை நாமினேஷன் ஃப்ரீ காமிச்சாங்க, அது வேஸ்ட்டு தானே அப்படின்ட்டு அவங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டாக தான் இருக்குது. ஆக்சுவலாக மகேஸ்வரி கேமை கேமாக பார்க்குறாங்க, ஷிவின் கேமை கேமாக பார்க்குறாங்க, மற்றவங்க எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் சென்டிமெண்டலாக பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எதை பார்க்குறதுனே தெரியாதுங்க. கேமை கேமாக பார்த்தாலும் தப்புன்னுவாங்க, இல்லை கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் யூஸ் பண்ணாலும் ஓவர் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி தப்பாக பார்ப்பாங்க. கொஞ்சம் கூட்டத்தை சேர்த்தா கேங் ஃபார்ம் பண்ணுறாங்க, தனியாக இருந்தால் அவன் வந்துட்டு சுயநலவாதி அப்படின்வாங்க. இப்படி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலும் தப்பு. ஆக்சுவலாக அந்த செகண்டில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்களாக இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதுதான் மக்களுக்கு பிடிக்கணும். அது இப்போ கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது. இன்றைக்கி மற்றபடி பெருசாக எதுவுமே இல்லை. சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள்